வெற்றி என்பது அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடாது என்பதற்கு சமீபத்திய உதாரணம் கேஜிஎஃப் சேப்டர் டூ படம் கேஜிஎஃப் படம் உலக அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூலை அள்ளி குவித்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் அதன் பின்னால் உள்ள உழைப்பும் வழிகளும் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லைதான் தமிழ் சினிமா போன்றோ தெலுங்கு மற்றும் இந்தி சினிமா போன்றோ பிரம்மாண்ட படங்களை தயாரித்து மாபெரும் வெற்றிகளை பெற்றதில்லை கன்னட கலைத்துறை பெரும்பாலும் மொழி படங்களின் ரீமேக்குகளையே பெரும்பான்மையாக தயாரித்து கேரண்டியான லாபம் பார்த்து வந்த குறுகிய கலைத்துறை கன்னட திரையுலகம் பெரும் பட்ஜெட் படம் என்று சொல்லப்படும் படங்களே இருபதிலிருந்து முப்பது கோடிக்குள் தயாராகிவிடும் அதன் பிறகு அந்த படம் மெகா ஹிட் என்றாலே அதிகபட்ச வசூல் ஐம்பதுலிருந்து அறுபது தான் இருக்கும் இதுதான் கன்னட திரையுலகின் கடந்த கால வரலாறு இந்த சூழ்நிலையில்தான் பிரசாத் நீலின் இயக்கத்தில் யாஷின் நடிப்பில் கேஜிஎஃப் சாப்டர் ஒன்று படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியானது படம் வெளியான போது பெரிய பரபரப்பையோ எதிர்பார்ப்பையோ ஏற்படுத்தவில்லை ஆனால் படம் வெளியான பிறகு பிரசாந்த் நில் படத்தை கையாண்டிருந்த விதமும் யாசின் அந்த ஆக்ரோஷமான நடிப்பும் கன்னட திரையுலகத்தையும் தாண்டி இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வைத்தது கன்னட திரையுலகிலும் முதல் முறையாக இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது கேஜிஎஃப் சாப்டர் ஒன்று படம் அந்த படத்தின் வெற்றி பிரசாந்த் நீலை ஹொம்பாலே ஃபிலிம்ஸுடன் இணைந்து கேஜிஎஃப் சாப்டர் டூ படத்தை எடுக்க வைத்தது மறுபடியும் ஒரு சாதனையாக ரூ எண்பது கோடி செலவில் உருவானது கேஜிஎஃப் படம் ஏறக்குறைய மூன்று வருடங்களுக்கு மேலாக பலருடைய கடின உழைப்பில் உருவாகி இன்று மாபெரும் வெற்றியையும் பெற்றுவிட்டது கேஜிஎஃப் பிரசாத் நீல் என்ற தனி மனிதரின் வெற்றியாக இல்லாமல் ஒளிப்பதிவு இசை எடிட்டிங் ஆர்ட் ஸ்டண்ட் நடிப்பு என அதற்காக உழைத்த அனைவரின் வெற்றியாகவும் கொண்டாடப்படுகிறது கேஜிஎஃப் சாப்டர் டூ கேஜிஎஃப் சாப்டர் ஒன்று படம் தயாராகி வெளியீட்டிற்காக காத்திருந்தபோது அந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட யாரும் முன்வரவில்லை அந்த சமயத்தில் யாஸ் தன் நண்பர் நடிகர் விஷாலை அணுகினார் பல வருட நட்புக்காக தன்னுடைய ஃபிலிம் ஃபேக்டரி கம்பெனி மூலமாக கேஜிஎஃப் சாப்டர் ஒன்று படத்தை பிரம்மாண்டமாக வெளியிட்டார் விஷால் படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூலையும் அள்ளி கொடுத்தது அந்த நன்றியை மறக்காத கேஜிஎஃப் குழு இந்த முறையும் தமிழ்நாடு உரிமையை விசாலுக்கே கொடுக்க முன் வந்தது ஆனால் எஸ்ஆர் பிரபுவின் ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய விலைக்கு தமிழ்நாட்டு உரிமையை கேட்க தவிர்க்க முடியாமல் ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனத்திற்கே அது போனது இந்த படத்தின் வெற்றியால் யாஸ் ஒரு மாஸ் ஹீரோவாக இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் அறியப்பட்டு உள்ளார் அதற்கு அவர் விலையாக கொடுத்தது தன்னுடைய கேரியரில் ஏழு வருடங்களை கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் கேஜிஎஃப் இரண்டு படங்களுக்காகவும் உழைத்திருக்கிறார் யாஸ் என்கிறது கன்னட திரையுலகம் இத்தனை விஷயங்களையும் தாண்டி இந்த படத்தின் எடிட்டர் உஜ்வல் குல்கர்னிக்கு வயது பத்தொன்பது தான் என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய கூடுதல் செய்தி